सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनाभवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा वेद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः இருநூத்தி பதினஞ்சு பேஜ் 355வது ஸ்லோகம் 355 शान्तोदान्तः परम उपरतः शान्तियुक्तः समाधिम् कुर्वन्नित्यं कलयति यतिः स्वस्य सर्वात्मभावम् तेना विद्या तिमिरजनितान् साधु दग्ध्वा विकल्पान् ब्रह्म कृत्वा निवसति सुखम् निष्क्रियो निर्विकल्पः சமாதி எல்லா கிளாஸும் சமாதி சமாதி சொல்கிறீங்களே என்ன சமாதி இது இல்லையா தமிழ் சமாதி இல்லை இங்கே என்ன சமாதி அப்படின்னா நிர்விகல்பக சமாதி பற்றி பேசிட்டு வரோம் ஏன் நிர்விகல்பக சமாதி பற்றி பேசுகிறோம் நம்ம அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா ஏன் இதை பற்றி பேசுகிறோம் எங்கே இது கனெக்ட் ஆகிறது எங்கே சம்மந்தப்பட்டிருக்கிறது ஏன் நிர்விகல்பக சமாதி பற்றி பேசுகிறோம் நிர்விகல்பக சமாதி நமக்கு ஒரு அழகான அற்புதமான சிறந்த ஒரு கருவியாக இருக்கிறது எப்படிப்பட்ட எதற்கான கருவி இது எதற்கான கருவியா மனதில் ஒரே விஷயத்தை பொருத்துவதற்கும் அதனால் மனசில் இயல்பாக ஏற்படக்கூடிய விபரீத பாவனாவை சாந்தப்படுத்துறதுக்கும் அதை எடுக்கிறதுக்கும் அதை நீக்கிறதுக்கான கருவியாக இருக்கிறது என்ன விபரீத பாவனா என்ன விபரீத பாவனாவா அகம் ஷரீரம் அகம் மனஹ அகம் அனாத்மா அனாத்மா சத்தியம் இது எல்லாம் விபரீத பாவனா நான் என்கிற பொருள் நான் என்கிற சொல்லுக்கு எது எது பிரம்மஸ்வரூபமோ அந்த பிரம்மஸ்வரூபம் அதிலிருந்து வழுக்கியாவார் அதிலேருந்து ஸ்லிப்பான மாதிரி என்னாகிறது நான் இந்த சரீரம் மனசு என்று வாசனாமயமாக கருதப்பட்ட விஷயம் எண்ணங்கள் ரூபமாக வருது வந்து விபரீத பாவனா
ஞானத்துக்கு பிறகு ஞான பலத்திற்கு இது தடையாக இருக்கிறது. அதனால் இதை வாசனா என்று கூறப்படுகிறது, விபரீத பாவனா என்று கூறப்படுகிறது. இது எல்லாம் நிவர்த்தி செய்வது ஃபைனல் பழக்கத்தில் ஸ்பான்டேனியஸாக நான் இந்த சரீரம் மனசுன்னு எல்லா ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாம் அப்படி இருக்கிறது நமக்கு. அதனால் அதை பண்ணுறோம். இப்போ புரிகிறதா? அப்போது இந்த விபரீத பாவனை எங்கே பண்ணப்படுகிறது? நிதித்தியாசனம் என்கிற சாதன முறையில் பண்ணப்படுகிறது. அந்த நிதித்தியாசன டிராபிக்கை தான் நம்ம 255லேருந்து ஆரம்பித்து 417 மட்டும் படிக்க போகிறோம். அதில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இந்த சமாதி அதோடைய விஷயம், அதோடைய சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம படித்து இந்த டாப்பிக்கை முடித்து ஃபர்தராக போக போகிறோம் இல்லையா? அப்படி இந்த விவேக சூடாமணியானது அமையிறது. அப்போ ஆச்சாரியால் பகவத்பாதர் என்ன பண்ணுறாருனா, ஃபுல்லாக உள்ளே போய்டுறார். நம்ம மனசுன்னு ஒரு இடத்துல சாதாரணமாக சொல்லி எல்லாத்தையும் பயன்படுத்துவோமே, அதோட டோட்டல் டெப்த்தில் போய் அதோடைய என்னெல்லாம் இருக்கிறதோ ரத்த நாணங்கள் ரூட்டில் போய் எங்கெல்லாம் வந்து நமக்கு அப்டக்கலாக இருக்குமோ அந்தளவுக்கு எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் கொடுக்கப்படுகிறது. சரியா? அப்போது பொதுவாக இல்லையா, பொதுவாக நிறைய நம்ம ஆர்கனைசேஷனுக்கு போயிருப்போம், நிறைய முயற்சி எடுத்திருப்போம். எல்லா இடத்துலையும் தியானம் சமாதிங்கிறது வந்து சாதாரணமாக சொல்லி கொடுப்பா, சாதாரணமான உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு இது. அதற்கான அர்த்தம் அங்கே இருக்கிறது, நிர்விகல்பக சமாதி, சவிகல்பக சமாதி அப்படின்னு சொல்லப்படுறது. மனசை சாந்தமாக வச்சுக்கிறதுக்கு சமாதி முறையை, அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, வாழ்க்கை அப்படியே பீஸ்ஃபுல்லாக போகணுன்னா சமாதி அடிக்கடி சமாதியில் போங்கோ, சமாதி பண்ணுங்கோ. அதிலே அந்த சமாதியிலேயே நமக்கு வந்து எப்படி இருக்கிறது, அந்த சமாதி தான் முக்திக்கு வழி அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். என்ன என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சமாதி தான் வழி, சமாதி தான் முக்திக்கு வழி. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன, சமாதி ஒரே வழி கிடையாது, சமாதி ஒன் ஆஃப் தி சாதனம், சமாதினால் மோக்ஷம் அப்படின்னு இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட். இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னது, இன்னொரு நம்பிக்கை என்னது அப்படின்னா, இந்த அடைந்த ஞானத்தை வெரிஃபை பண்ணுறதுக்கு, அந்த ஞான விஷயத்தை எதை நம்ம புரிஞ்சுட்டோமோ அதை டைரெக்டாக அனுபவிக்கிறதுக்கு சமாதி வேண்டும் அப்படி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எப்படி இந்த ஜீவன் முக்தி ஏற்படுறதுக்கு என்ன கண்டிப்பாக சமாதி வேணும். இப்படி இது எல்லாம் பலவிதமாக சொல்லப்படுறது. இது எல்லாவற்றையும் வேதாந்தம் என்ன பண்ணுறது, நீக்கிறது. இது எல்லாம் தவறு என்று டிக்ளேர் பண்ணுறது. முதல் விஷயம், சமாதிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது. முதல் விஷயம், சமாதினால் புதுசாக ஒரு அறிவோ மோட்சமோ அங்கே ஏற்பட முடியாது. புரியறதா? அப்போது சமாதினால் ஜீவன் முக்தி கிடையாது. ஞானத்துக்கான சாதனம்னு சொல்லப்படுறது அதுவும் கிடையாது. புரியறதா? அப்போது சமாதி எதற்காக, இங்கே வேதாந்தம் எதற்காக அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னாக்க, சமாதி எதற்காக அப்படின்னா என்ன, நமக்கு இயல்பாக ஜென்மாந்திரமாக ஏற்படக்கூடிய இந்த வாசனாமயமான அந்த சம்ஸ்காரங்களை, அந்த ஹேபிச்சுவல்ஸை என்ன பண்ணுறது, தேவைப்பட்டதுன்னா ஆப்ஷனலி தேவைப்பட்டது என்றால் இந்த சமாதியை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஜீவன் முக்தி இல்லை ஞான பலத்திற்கு எது தடையாக இருக்கிறதோ அதை நீக்கலாம். அப்போ முதல்ல கம்பல்சரி கிடையாது, அப்புறம் விபரீத பாவனா அல்லது அசுப வாசனாவை நீக்கிறதுக்கான மட்டுமே இது பயிற்சி, வேறு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவாந்தர பலனாக மனசு காமாக இருக்கிறது, இதெல்லாம் சாதாரண தியானத்திலே வரக்கூடிய விஷயம். இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் பர்பஸ் சமாதின்னு சொல்லப்படுறது. இந்த ஞானமே இல்லாமல் என்ன தியான பயிற்சியில் நம்ம மேற்கொண்டோமே ஆனால் பலவிதமான தியான விஷயங்கள் என்ன, நிறைய சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கிறது, பகவானை அபிஷேகம் பண்ணுறது, கான்சென்ட்ரேட்டட் ரிலாக்ஸேஷன், சேனலைசேஷன், இப்படி பலவிதமான தியான முறை இருக்கிறது. அங்கேயே நமக்கு சாந்தமான மனசு கிடைக்கும். சாந்தமான மனசு மோட்சம் கிடையாது. சாந்தஸ்வரூபம் நான் என்று உணர்வது தான் மோட்சம். இது ரெண்டுத்தையும் யோசிச்சு பாருங்கோ, வித்தியாசம் இருக்கும். அந்த ஸ்வரூபம் சாந்தஸ்வரூபம் நான் உணர்ந்த பிறகு அதோடைய விளைவாக மனசு சாந்தமாக இருக்கிறதே தவிர அதை அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. அதனால் சமாதி தியானத்தினால மோட்சம், அதில் தான் நமக்கு ஞான ஒளி தெரியும், இது எல்லாமே தவறான கருத்துக்கள். அதை வந்து நம்ம ஜாக்கிரதையாக இங்கே புரியணுங்கிறதுக்காக, புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எச்சரிக்கை பண்ணப்படுறது.
சரி அப்போ இது வந்து ஏன் இது ஆப்ஷனலா சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த வரி இந்த வழி அப்படினாக்க மாண்டேட்டரியா நிதி தியாசனம் அல்லது ஆத்ம தியானம் அப்படினு சொல்லிட்டாலே என்னது நம்மளுடைய பழக்கங்கள் நேச்சுரலா ஏற்படக்கூடிய விஷயத்தை அதை மாற்றுவதற்காக அதை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்கான விஷயம் அதனால என்ன சொன்னார் ஒரு ஒரு எண்ணத்தையும் வாட்ச் பண்ணு ஒரு ஒரு ஆக்ஷனையும் வாட்ச் பண்ணு என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம் எந்த அறிவில பேசுறோம் எந்த ஆட்டிட்யூட்ல பேசுறோம் இப்படி வாட்ச் பண்ணி ஜாக்கிரதையா இருந்தாலே இந்த ஞானத்தோட பேக்கிங்ல அலர்ட் லிவிங் நிதி தியாசனம் ஆயிடும் அதற்கு சப்போர்ட்டா என்ன சொன்னார் இரண்டாவது விஷயம் அப்படினா தச்சிந்தனம் தத்கதனம் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை சிரவணம் பண்ணு திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டே இரு இதையே சிந்தனை பண்ணு இதையே பத்தி பேசு இதுலயே உருவாடணும் இது ரெண்டுமே இருந்தாலே இந்த விபரீத பாவனா மேக்ஸிமம் நீங்கிவிடும் அதற்கும் மேல ரொம்ப ஸ்பெஷலான பிரச்சனை நமக்கு ரொம்ப பெரிய தடையாக மனசுல இருந்ததனால் மட்டுமே இந்த சமாதி பண்ண வேண்டும் சமாதி புரிய வேண்டும் இதற்கு இந்த சமாதி வந்து நிர்விகல்பக சமாதி இல்லையா சில இடத்துல சகஜ சமாதி அப்படிலாம் சொல்லப்படுறது ஓகே இது ஒரு முக்கியமான குறிப்பு அதனால இங்க என்ன சொல்றார் அந்த நிதித்யாசகன் அந்த சமாதி மேற்கொண்ட சாதகனானவன் என்ன பண்ணுகிறான் முதல்ல சாந்தஹா தாந்தஹா பரம் உபரதஹா க்ஷாந்திஹி சமாதிம் முதல்ல எந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி சொல்லப்பட்டதோ அதுல வந்து முக்கியமா ஷம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு சொல்லுது அந்த சமாதானம் தான் இங்க சமாதின்னு கூறப்படுகிறது அப்போ ஞானத்திற்கு முன்பு இந்த சாதன சதுஷ்டயமானது நன்கு அடைந்து பர்ஃபெக்டா எவ்வளோ பர்ஃபெக்டா முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டா இந்த சமதை மேலே நம்ம கை கூடியிருத்து என்றால் ஆக்சுவலி இந்த சமாதியே பண்ண வேண்டாம் இயல்பாக சமாதியில் ஏற்பட்டுவிடும் இல்லையா அப்போ அதனால என்ன சொல்றார் இன்னொரு இடத்துல கௌடபாதர் அப்படின்னா யாரு வந்து மந்த மத்தியம் அதிகாரியோ யாருக்கு வந்து சாதன சதுஷ்டயத்தோடைய டெஃபிசிட் இருக்கோ முக்கியமாக ஷமதம உபரம அந்த சமாதி விஷயம் அது அந்த டெஃபிசிட்டானது வந்து மனசில் ஏற்படக்கூடிய சஞ்சலமாக வெளிப்படுகிறது அந்த சஞ்சலம் எல்லாம் விபரீத பாவனா அல்லது ஜெகத் சத்தியம் என்கிற பாவனா அது எல்லாமே நீக்கிறதுக்கு சாதன சதுஷ்டயத்தையும் மேற்கொண்டு அதை வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரியும் இந்த சாதனையானது அமையிறது அது நிதித்யாசனத்தில் ஏற்படுறது அப்படின்னு சொல்லப்படுறதுங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சமாதி அபியாச நிதித்யாசனம் தேவை அப்படிங்கிறது சொல்கிறது ஸோ பேசிக்காக என்ன எந்த சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் நம்ம படித்தோமோ அதோடைய இங்கே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆனது ஏற்படுறது அதனால் இந்த என்ன யதிஹி எவன் கமிட்டடாக எவன் சீரியஸ் சீக்கரோ என்ன எவன் ஒருவன் இதற்காகவே இருக்கின்றானோ அவன் இந்த இப்படி சமதம உபரமாதிகளை ஷட்க சம்பத்தின்னு எதை சொல்லப்படுகிறதோ அதை முழுமையாக அடைந்து கொண்டு இந்த சமாதி விஷயத்தை மேற்கொள்வான் இல்லையா அந்த சமாதிங்கிறது தான் அந்த சமாதானம் புரியறதா அப்போ எப்பெல்லாம் பண்ணுவார் இதுதான் போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் எப்பெல்லாம் அதை பண்ணுவார் அப்படின்னா நித்தியம் கலயதி யதிஹி நித்தியம் எப்பொழுதும் இல்லையா தூங்கிறத தவிர தூக்கத்துக்கு முன்னாடி தூக்கத்துக்கு பிறகு எல்லா நேரமும் நித்தியம் கலயதி யதிஹி கலயத்தினா என்ன அப்படின்னா ரீகலெக்ஷன் ஞாபகம் படுத்தி கொள்வது மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை எண்ணி பார்ப்பது அதை மனதில் கொண்டு வந்து அதை பற்றி சிந்தனை செய்வது அதை தன்மயமாக்குகிறது இல்லையா ஒரே விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது எனக்கு காத்தால ஏந்தா நைட்டு மட்டும் ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது ஒரு ஒரு விஷயமா பார்க்கலாமா அப்படின்னா இங்கே அனாத்மா விஷயம் கிடையாது ஆத்ம விஷயம் மட்டுமே ஆத்ம விஷயம் மட்டுமே தான் கலயதி கலயத்தினா ஞாபகம் படுத்தி கொள்வது திருப்பி திருப்பி அதை எண்ணி பார்ப்பது என் மனதில் எண்ணங்கள் ரூபமாக அதை கொண்டு வருது எல் நெந்நேரமும் எல்லா காலத்திலையும் புரியறதா எதை பற்றின விஷயம் ஆத்ம விஷயம் அது எப்படி இருக்குது ஸ்வஸ்ய சர்வாத்ம பாவம் ஸ்வஸ்ய சர்வாத்ம பாவம் எதை பற்றி ஸ்வ அஸ்ய என்ன பற்றின என்னுடைய ஸ்வரூபம் சர்வாத்ம பாவம் சர்வாத்ம பாவம் எது சர்வாத்ம பாவம் கேட்டிருக்கோமா கேட்கல என்றால்
போன கிளாஸ்லாம் நீங்க கேட்கலன்னு அர்த்தம் இல்லையா. இங்க சர்வாத்ம பாவம்ங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம் முன்னாடி சிரவண மன்னனத்தில் எது சர்வாத்ம பாவம்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. சர்வம் ஆத்மா அகம் இதி பாவஹா அப்படிங்கிற அறிவு, இருப்பது நான் மட்டுமே ஆத்மஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபா இதி அர்த்தஹா சர்வம் சச்சிதானந்த ஸ்வரூபா. அப்படிப்பட்ட விஷயத்தை கலயதி 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 ஞாபகப்படுத்திக்கொள் ஞாபகப்படுத்திக்கொள் இல்லையா. எங்கே சச்சிதானந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு எங்கே இல்லை, எப்படி என்ன சச்சிதானந்தம்னா என்ன இல்லையா, அது நான் எப்படி ஆக முடியும், என்னுடைய சொரூபம் எப்படி சச்சிதானந்தம், இது எல்லாம் திருப்பி 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 பண்ண நிச்சயம் பண்ண விஷயத்தை நான் சச்சிதானந்தா, நான் பரபிரம்மஸ்வரூபா, நான் நித்யஸ்வரூபா, நான் ஆத்மஸ்வரூபா, அந்த ஆத்மா எல்லாமாவும் இருக்கக்கூடியது, ஆத்மாதான் எல்லாமே, ஆத்மாவை தவிர வேறொரு விஷயம் கிடையாது, அந்த ஆத்மா அத்வைதா சாந்தா மங்களஸ்வரூபா அமிர்தஸ்வரூபா அந்த ஆத்மா அகம். இப்படி நம்ம திருப்பி 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 இந்த விஷயத்தை சொல்லுடைய அர்த்தம் பொருள் புரிந்து இதை மனத்தில் கொண்டு வரணும். எப்படியே ஜபிக்கிற மாதிரி ஆத்மா அகம் ஆத்மா அகம் அகவாம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி இது அகம் பிரம்மாஸ்மி இப்படிலாம் இருக்குது பாட்டு. ஏன்னா பிரம்மன்னா என்ன, அகம்னா எங்கே அங்கே, எப்படி அகம் எப்படி, இதெல்லாம் விசாரம் பண்ணி அதை அதோடைய எசன்ஸு புரிந்துண்டு அதை வந்து நம்ம திருப்பி கொண்டு வரணும். சர்வாத்ம பாவஹா தேன தேன எப்படி சர்வாத்ம பாவ அபியாசத்தினால் தேன திருப்பி திருப்பி அதை இன்வோக் பண்ணுவதனால் அதை என் மனதில் கொண்டு வரது மூலியமாக விகல்பானாம் தக்வா தக்பவத் விகல்பானாம் தக்வா என்னது விகல்பானாம் தக்வா எது விகல்பம் விகல்பம் அப்படின்னா எல்லா விதமான துவைத பாவனா பண்மை எல்லாம் இவ்வளோ இருக்கிறதே இவ்வளோ விஷயமாக இருக்கிறதே எனக்கு வேறாக இதெல்லாம் இருக்கிறதே அப்படின்னு அந்த துவைத்த வாசனா இருக்கு இல்லையா அந்த துவைத்த வாசனா அது எல்லாமே என்ன ஆகிடும் தக்துவா அப்படின்னா எரிக்கப்படுகிறது சாது தக்துவா இல்லையா சாது அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்ச வைக்காமல் தரோவா முழுமையாக தக்துவா எது விகல்பானாம் எது விகல்பானாம் அப்படின்னா என்ன இருப்பது நான் ஆத்ம சைத்தன்யம் மட்டுமே இங்கே சர்வம் இங்கே தோன்றுகின்ற பண்மையாக எல்லாம் காட்சி அளிக்கிறதே இது எல்லாம் என்னுடைய நாமரூப மாத்திரமே என்னுடையன்னா நான் வேறு அது வேறு கிடையாது நாமரூபம் அவ்வளோதான் அதற்கு எக்ஸிஸ்டன்ஸு நான் நானாகத்தான் இது எல்லாமாகவும் தோன்றுகின்றேன் இதம் சர்வம் இதி சர்வம் எதயம் ஆத்மா இல்லையா. அப்போது ஏன் இந்த விகல்பம் அல்லது இந்த பண்மை இந்த துவைத்த பாவனா தோன்றுகிறது அவித்யா திமிர ஜனிதாம் இங்கே அவித்யா அப்படின்னா அஜ்ஞான வாசனா இல்லையா அஜ்ஞான வாசனா அவித்யானால அறியாமை அப்படிங்கிற வாசனையினால் என்னது திமிரம் திமிரம் அப்படின்னா இருள் மறைக்கப்படுகிறது அவித்யா அவித்யாவினால் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் அல்லது இவ்வளோ நாள் துவைத்த பாவனால் உழ்ந்திருந்த அந்த வாசனாவினால் என்ன ஆகிறது இது எல்லாம் பண்மையாக இருக்கிறது இது எல்லாம் எனக்கு வேறாக இருக்கிறது அதை என்ன பண்ணணும் சர்வாத்ம பாவா அப்படின்னா அகம் ஆத்மா சர்வம் மித்யா இதி அர்த்தஹா அப்படிங்கிற அறிவை திருப்பி திருப்பி இங்கே எல்லாம் எதெல்லாம் பண்மையாக தோன்றுகிறதோ அறிவில் புரிவது மூலியமாக அநேகமாக இருக்கக்கூடியது விதவிதமாக இருக்கக்கூடியது வெரைட்டியாக பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடியது எல்லாம் என்னது வெறும்ன நாமமும் ரூபமும் தோற்றம் மட்டுமே வேறு ஒரு விஷயம் கிடையாது அதற்கு சுய இருப்பு கிடையாது இது எல்லாம் வெறும் தோற்றம் கனவு போல ஒரு அனுபவம் கனவு போல ஒரு உண்மையே கனவு எவ்வளோ உண்மையோ அவ்வளோ இது உண்மை அனுபவத்தில் இருக்கும் விசாரித்து பார்த்ததில் தீர விசாரித்து பார்ப்பதே
மெய் என்று புரியவிருது. எது மெய்யின் புரியறது? நான் ஆத்ம சைத்தன்யம். அப்படி இந்த விஷயத்தில் திருப்பி திருப்பி அந்த எண்ணங்களை கொண்டு வருவான். அப்படி கொண்டு வரதுனால என்ன ஆயிடுறது அப்படின்னாக்க, இங்கே நன்னா புரிஞ்சுக்கணும், ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக நம்ம கொண்டு வந்து அதோடைய சிந்தனையானது நமக்கு மனசு அதில் ஆழமாக ஒன்றுருக்கும் போது அந்த விஷயமானது என்ன ஆயிடுறதுன்னா, மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், சாதாரணமாக எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, விருத்தியாக இருக்கிறது, ஸ்தூல விருத்தியாக இருக்கிறது. சமாதி நிலை எப்படிப்பட்டது? சூக்ஷ்ம விருத்தி, எண்ணத்துடைய சூக்ஷ்ம விருத்தி. எது சூக்ஷ்மமோ அப்படிப்பட்ட விஷயம். எது சூக்ஷ்ம விருத்தின்னு சொன்னேன் நான், உதாரணம் ரெண்டு உதாரணம் கொடுத்தது. ஒன்று வந்து கார் டிரைவிங் அல்லது டூ வீலர் டிரைவிங். இதை வந்து என்னெல்லாமோ பிளான் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் யோசிச்சுட்டே போவோமே தவிர, ஆனால் இப்படி வண்டி ஓட்டணும், ஆக்சிலேட்டர் திருப்பணும், பிரேக் எப்படி போடணும், இதெல்லாம் அப்படி பண்ணணும், அதெல்லாம் ஒரு யோஜனையும் வராது நமக்கு. புரியுறதா? அப்போது எந்த இடத்துல வந்து வில்லெஸ் சுவேச்சை, அந்த வில்லெஸ் எண்ணங்கள் நேச்சுரலாக அதோடைய செயலானது ஏற்படுறதோ அந்த இடத்துல அது சூக்ஷ்ம விருத்தின்னு சொல்லப்படுறது. அப்போ யோசிச்சு பாருங்கோ, நம்ம கவலைப்படக்கூடிய விஷயம், நம்ம துக்கப்படக்கூடிய விஷயம், பலவிதமான கஷ்டங்கள் எண்ணங்கள் இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இல்லையா? இது எல்லாம் எப்படி இருக்கிறது? இது எல்லாமே என்ன நேச்சுரலாக நமக்கு அதுவே சூக்ஷ்ம விருத்தியாக இருக்கிறது. ஏதோ ஒரு ஒரு ட்ரிகர் போதும் கவலைப்படுறதுக்கு, அதே விஷயமாக யோசிச்சுட்டு அதே இருப்போம் இல்லையா? அது வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம்? அகம் சர்வாத்மஹா, சர்வாத்மா பாவஹா, இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விஷயம் நமக்கு அவ்வளோ இயல்பாக இருக்கிறது நிர்விகல்பக சமாதி. அந்த சமாதி ஏற்படுறதுக்கு கொஞ்சம் காலம் வேணால் கண்ணை மூடின்னு உட்காந்துக்கலாமே தவிர, ஆனால் எது நிர்விகல்பகமாக எப்போவுமே கண்ணை மூடின்னு தியானத்தில் உட்காரதில்லை. நான் என்கிற விஷயத்திற்கு கொஞ்சம் கூட பிளவற்ற அத்வைத ஸ்வரூபம் நான்னு சகஜமாக அது ஏற்படுறது. அதற்கு பேர் ஞான நிஷ்டா. அதனால் பிரம்ம ரூபேன சக யதிஹி, இந்த யதிஹி பிரம்ம கிருத்வா, பிரம்ம பிரம்மா கிருத்வா இல்லையா, பிரம்மா கிருத்வா நிவசதி அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்தில் எப்பொழுதுமே இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நான் பிரம்மன் அப்படின்னு தெல்ல தெளிவாக ஸ்பான்டேனியஸாக புரிந்து கொண்டவன், அறிந்து கொண்டவன். புரியறதா? அப்போது அது எப்படி முடியும்? அதே விஷயத்தில் உழண்டுன்றிருக்கிறது மூலியமாக ஞானத்துக்கு பிறகு சொல்லின்றிருக்கேன் நான். சுகம் நிவசதி இல்லையா, சுகமாக இல்லை ஆனந்த ஸ்வரூபமாக அந்த பிரம்மன், பிரம்ம சுகம் பிரம்ம நிவசதி, ஆனந்த ஸ்வரூபம், அனந்த ஸ்வரூபம், பிளவற்ற ஸ்வரூபம். அதனால் என்ன? நிஷ்கிரியா. பிரம்மன் எப்படிப்பட்டது? நிஷ்கிரியா. கிரியா, கிரியா அப்படின்னா கர்மத்தை குறிக்கிறது. கர்மம் என்றால் பலவிதமான விகாரங்கள், மாற்றங்கள், துவைத்தத்தை குறிக்கிறது. நிஷ்கிரியா, நிஷ்கிரியோகோ நிர்விகல்பா, எந்த பிளவற்ற, எந்த அகர்த்தா ஸ்வரூபம், எதுவும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபம் அகம் என்று புரிவதனால் நான் எத் நைவ கிஞ்சித் கரோமியக. நிஷ்கிரியா அகம்னு சொல்லிட்டா அது அது அதோடைய வேலையை செய்து கொண்டிருக்குமே தவிர, நான் எப்படிப்பட்ட ஸ்வரூபம், எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, எந்த செயலுக்கும் தூண்டுதலாகவும் இருக்கிறதில்லை, என்னுடைய சாநித்திய மாத்திரேன்னு எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. கர்மண்ய அகர்மி அகர்ம எஃப் பஷ்யேத் இல்லையா. அப்படிப்பட்ட நிஷ்கிரிய பிரம்மஸ்வரூபம், நிர்விகல்பம் இல்லையா, எந்த விதமான பிளவற்றது. திருப்புட்டி பார்த்தோம் இல்லையா, செய்கின்றவன் செய்கின்ற எதல் மேல் செயல் ஏற்படுறது, அந்த செயலும் எது கொண்டு அந்த செயல் ஏற்படுறதோ அந்த கரணம், கர்த்தா கரணம் கர்ம, இது திருப்புட்டி. இந்த திருப்புட்டி அற்ற ஸ்வரூபம், திருப்புட்டி எதனால் ஏற்படுறது? அவித்யா துவைத்தத்தினால ஏற்படுறது. நான் ஒருத்தன் இருக்கேன், எனக்கு இந்த கருவி இருக்கிறது, இந்த செயலை செய்ய வேண்டும், அப்போ நான் வேற, இந்த உலகம் வேறங்கிற எண்ணத்தை அங்கே வெளிப்படுத்துறது. அதெல்லாம் நீங்கியாவாறு அகம் பிரம்மன்னு சொன்னால் இருப்பது ஏக வஸ்து, அந்த சர்வாத்மான்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பிரம்ம, நான் பிரம்மன், எல்லாம் எது எல்லாமாகவும் இருக்கிறதோ அதற்கு வேறாக வேறு ஒன்று விஷயம் கிடையாதோ அது பிரம்ம வஸ்து. அப்படி வந்து இங்கே சமாதி உடைய ப்ராசஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஜாக்கிரதையாக எடுத்து சொல்ல போகிறார். நம்மளும் ஃபர்தராக போகலாம். 356
समाहिताये प्रविलाप्य बाह्यम् श्रोत्रादिचेतस्वहमहं श्रोत्राजितेतस्वहं चिदात्मनि तयेव मुक्त्वा तयेव मुक्ता भवपाशबन्धैः नान्येतु पारोक्षकथाभिधायिनः समाहिताः ये 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 இப்படி பல இருக்கு இல்லையா அது மாதிரி ஏ யாரு இந்த சமாதி அபியாசம் புரியக்கூடியவன் சமாஹிதா ஒரே விஷயத்தில் ஒரே நிலையில் ஒரே இடத்தில் மனதை செலுத்துவான் அதிலேயே நிலைத்திருப்பான் என்னது நிதித்யாசனா எப்படி அகம் பிரம்மாஸ்மி என்கிற அகண்டாகார விருத்தி அகண்டாகார விருத்தி விருத்தினா எண்ணம் அகண்டமான விருத்தி ஒரே விஷயத்தின் மேல் தொடர்ந்து எண்ணங்கள் ஃப்ளோ ஆகிண்டே இருக்கிறது இல்லையா சமாதிங்கிறது எண்ணம் இல்லாத நிலை கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எண்ணம் இல்லாத நிலை இருக்கவே முடியாது இல்லையா ஒரே விஷயத்தின் மேல் தொடர்ந்து அதே எண்ணம் வருது புரியுறதா என்ன ஒரு தேனை இப்படி மேலேந்து விட்டேலாம் எப்படி ஒரு தேன் விழுறது வந்து கொஞ்சம் கூட தெரியாது ஆனால் கண்டினியூஸாக தேனோட ஃப்ளோ இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் எப்படி இருக்கிறது அகம் பிரம்மாஸ்மி அகம் பூர்ணஹா அகம் நித்யா ஒரே விஷயமாக என்னுடைய சொரூப விஷயமாக அகண்டாகார விதி அதில் சமாஹிதாக அதில் நிலைத்திருக்கக்கூடியவன் எப்படி அதில் நிலைத்திருக்கிறான் அப்படி என்று கேட்டோம்னா பிரவிலாப்ய 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 அப்படின்னா ஒடுங்கிறது ஒடுக்கி அல்லது நீக்கியாவாரு இல்லையா என்னது எதை நீக்குகின்றான் எது வந்து பாக்யம் ஸ்ரோத்ராதி சேதா சோமஹம் மூணு விஷயத்த சொல்கிறார் இதுதான் திருப்புட்டிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கோம் பாக்யம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள் ஸ்ரோத்ராதி சேதா ஸ்ரோத்ராதி அப்படின்னா பாக்ய கரணம் அல்லது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் சேதா அப்படின்னா அந்த கரணத்தை குறிக்கிறது ஸ்வமஹம் ஸ்வமஹம் அப்படின்னா இங்கே அகங்காரத்தை குறிக்கிறது இது எல்லாவற்றையும் பிரவிலாப்ய இது எல்லாவற்றையும் நீக்கி அல்லது எல்லாவற்றையும் ரிசால்வ் பண்ணி எதில் ஒடுக்கிறது அல்லது இந்த பாக்யம் இந்த ஆப்ஜெக்ட் மேலே அதில் ஏற்படக்கூடிய அதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் அதுகூடிய எண்ணங்கள் அதோடைய விஷயங்கள் எல்லாம் அதை நீக்கினாவார் மென்டலி சொல்கிறேன் ஸ்ரோத்ராதி கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னா ஒன்று ஒன்று அது அது ஒன்று ஒன்று பண்ணிட்டுருக்கோம் இந்த விஷயத்தில் ஈடுபடும் அதையும் ரிசால்வ் பண்ணி அதையும் கட்டுப்படுத்தி சேத்தகா மனசில் வந்து ஓ அது இஷ்டத்துக்கு போகும் அது எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி சுவமகம் அகங்காரகா அதையும் எல்லாவற்றையும் ஒடுக்கிய நிலை எதுவுமே எல்லாமே ரிசால்வ்டு ஸ்டேட்டு எப்படி தூக்கமோ அப்படி வந்து இங்கே சமாதி எதனால் இப்படி ஏற்படும் சமாஹிதேகே சிதாத்மணி ஒரே விஷயத்தில் நிலைத்திருப்பதனால் மட்டுமே சிதாத்மணி சிதாத்மணி அப்படின்னா என்னுடைய ஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம் சிதாத்மனாக சைத்தன்யா இல்லையா நான் சைத்தன்யம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு எண்ணம் தொடர்ந்து அதிலேயே நிலைத்திருப்பதனால் இந்த அகங்காரம் மனசு இந்திரியங்கள் பாக்கியம் இதோடைய சேஷ்டைகள் இதோடைய எல்லா விதமான விஷயமும் அதோடைய டோட்டல் அந்த அகங்காரம் அதிய அந்த அந்தக்கரணம் அந்த இந்திரியம் எல்லாம் இதெல்லாம் எப்படி இருக்கிறது ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக அது இருக்கிறது இல்லாதது தெரியாத அளவுக்கு ஒடுங்கிய நிலையாவார் அப்படி பிரவிலாப்ய அல்லது அதோடைய ஆதிக்கத்தை முழுமையாக நீக்கினா மாதிரி இல்லை எப்படி சிதாத்மனி என்னுடைய மேலான உண்மை என்னுடைய மேலான ஸ்வரூபத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்ப்பது மூலியமாக ஞாபகப்படுத்துவது மூலியமாக இல்லையா என்னுடைய மேலான ஸ்வரூபம் என்னுடைய சைத்தன்ய ஸ்வரூபத்தை எண்ணி பார்ப்பது மூலியமாக இந்த அகங்காரம் அதற்கு சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் எப்படி ஆறுது ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் இப்போ நான் என்னுடைய பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்கேன் இல்லை
இந்த மொத்த தெருவுல நம்ம வீடு வந்து இன்ஃபேக்ட் நம்ம ஒரு மாதிரி திருஷ்டியில பார்த்தோம்னா என்ன சந்திரன்ல இருந்து பூமியை பார்த்தா எப்படி இருக்குது துருண்டு தெரியுது பூமி இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஜூபிட்டர்ல இருந்து பார்த்தோம்னா ஒரு டாட் தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனும்னா பூமி இருக்குறதே தெரியல அப்படிப்பட்ட விஷயத்துல என்ன நம்மளுடைய என்ன பூமியே துருண்டு தெரியாத அளவுக்கு போயிடுதுனா நம்மளுடைய பிரச்சனை நம்மளுடைய ஈகோ நம்மளுடைய விஷயம்லாம் எந்த மாதிரி எப்படி அது எவ்வளவு இன்சிக்னிஃபிகண்டா இருக்கறதோ அது மாதிரி சிதாத்மனி அகம் சாட்சி சைத்தன்யா பிரம்மஸ்வரூபா அப்படிங்கிற விஷயத்தில் நிலைத்து நிற்பதனால் இந்த அகங்காரம் இதெல்லாம் எப்படி இருக்கிறது முழுமையாக ஒடுங்கி அதற்கு அதோடைய டோட்டல் விஷயமானது இல்லாதவாறு போகிவிடுது தே ஏவ முக்தாக பவ பன் பவ பாஷபந்தா இதனால் மட்டுமே ஏ ஏவ முக்தா இந்த ஜீவன் முக்தியானது ஏற்படுறது எதனால் சமாதி பண்ணுறதுனால இல்லை சிதாத்மனி சமாஹிதாகாயே அதற்கு சமாதி பயன்படுத்துகிறோம் ஜாக்கிரதையாக நான் சொல்லிட்டு இருக்கேங்க சிதாத்மனி பிகாஸ் ஆஃப் ரிப்பீட்டட் இன்வகேஷன் ஆஃப் அகம் பிரம்மாஸ்மி நான் 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 என்று திருப்பி திருப்பி அதை எண்ணங்கள் கொண்டு வரது மூலியமாக அது சூக்ஷ்ம விருத்தியாக ஆகி அது சமாதி சகஜமாகி நான் என்கிற சொல்லுக்கு வேறு ஒரு அர்த்தம் கிடையாது எல்லாம் நான் அந்த பிரம்மனே நான் இதனால் மட்டுமே பவ பாஷ பந்தஹா முக்தாஹா எல்லா விதமான பந்தப்படுத்தக்கூடிய அந்த வாசனா அந்த சம்சாரம் அந்த விபரீத பாவனாவெல்லாம் முழுமையாக நீங்கி விடுகிறது புரியுறதா அதனால் என்ன என்ன ஐடியா கொடுக்குறீங்க நிறைய நேரம் நிறைய நேரம் காலையில் எழுந்த பிறகு காலையில் பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி பல் தேய்க்கும் போது பல் தேய்ச்சதற்கு பிறகு அதற்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பிறகு எப்பெல்லாம் முடியுமோ என்னெல்லாம் செய்கின்றோமோ எவ்வளோ பாசிபிளோ இந்த அகம் ஞான விஷயத்தை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வா அதற்கு என்ன இருக்கணும் அதற்கு எப்படி பண்ணணும் அதை சொல்ல போகிறார் அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய புத்தியும் மனசும் இந்த டீச்சிங் இந்த சாஸ்திர விஷயத்தில் எவ்வளோ முழுமையாக எவ்வளோ சோக்காக இருக்கணும் அதற்கு தான் இந்த பேர் ஊறுகாயின்னு பேர் கேட்ட விஷயத்தை பல் நீண்ட காலம் குருவிடத்தில் கேட்ட உபதேசத்தை ஆச்சாரியனிடத்திலும் படித்த பாடத்தை நீண்ட காலம் அதை விசாரம் பண்ணி அதை பற்றி சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறது அந்த அறிவு அடைந்ததில் அந்த அறிவில் முழுமையாக ஊறு அப்படின்னு சொல்கிறது ஒரு இடத்துல ஊறுவதற்கு பேர் இதை சொல்கிறதுங்க அதனால் அப்படி நடக்கவில்லை என்றால் அப்படி ஏற்படலை அப்படிலாம் நான் பண்ணலை அப்படின்னா அதற்கும் இங்கே சொல்கிறார் அந்யேஹே அந்யேஹேனா யார் இப்படி ஏ சமாஹிதா சிதாத்மனி இப்படி இந்த பிரம்ம விஷயத்தில் நிலைத்திருக்காமல் அந்த விஷயத்திலே இருக்கிறதுக்கான இந்த முயற்சி எடுக்காதவர்கள் அல்லது தீவிரமான சிரவணம் மனனம் மேற்கொள்ளாதவர்கள் இந்த நிதித்தியாசனம் வராதவர்கள் அல்லது இந்த வேதாந்த வகுப்பை கேஷுவலாக வேறு வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வேணால் அப்புறம் கேட்டுக்கிறேன் கிளாஸு சில பேர் அப்படி இருக்கா டைம் இருந்தால் நான் கேட்பேன் எல்லாத்தையும் கேட்க மாட்டேன் ஏதோ கொஞ்சம் வேணுங்கிற அவ்வளோ கேட்பேன் இது எல்லாமே தப்பு கிடையாது இது எல்லாமே கேஷுவல் அட்டம்ட் அப்போ நம்ம இங்கே கேட்டுருக்கோமே நம்மளை சொல்கிறாரான்னா ஃபார்ச்சுனேட்லி நம்மளை சொல்லலை அஞ்சு மாதத்தில் கிட்டத்தட்ட 130லேருந்து 140 கிளாஸ் நம்ம கேட்டிருக்கோம் பெரிய ரெக்கார்டு உங்களை நீங்களே பெருமிதமாக சொல்லிக்கலாம் மனதில் உற்சாகப்படுத்திக்கலாம் லாஸ்ட்டு 5 மந்த்ஸாக நம்ம வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 150 கிளாஸஸ் கேட்டிருக்கோம் எவ்வளோ சீரியஸாக இருந்தால் இதை பண்ண முடியும் இல்லையா கண்டிப்பாக நம்ம டைம் பாஸ்க்காக வரல ஆனால் அப்படி வரவங்களுக்கு இங்கே எச்சரிக்கை பண்ணுறது அதனால் நம்மளை சொல்லலை அந்யேஹே அப்படி கேஷுவலாக பேசவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம் பாரோக்ஷ கதா அபிதாயினஹா அபிதாயினஹா பாரோக்ஷா ஓ அந்த ஆத்மாவா அந்த பிரம்மனை பற்றி தானே சொல்கிறேன் அதான் சொல்லிகிட்டே இருக்கலே அது என்ன அது ஓகே அந்த பிரம்மன் ஆத்மா தானே ஆத்மா இப்படிப்பட்டதே நித்யா அப்படி தானே சொல்ல போகிறேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் எனக்கு தெரியுமே இந்த பிரம்மன் இருக்கணும் இதை ரொம்ப அழகாக இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரியடுதா இதுக்கு இந்த உதாரணம் இப்படி வந்து பிரம்மனை வந்து வெளியில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டாகவே வச்சுண்டு அப்படியே கதா அபிதாயினா சும்மா கதை அடிக்கிறதுங்கிறாரு
அப்படி கதை அடித்து அப்படி இருக்க கூடியவர்கள் சப்போஸ் அப்படி இருந்தார் என்றால் என்ன ஆயிடுறது அவர்களுக்கு அன்யேஹே பவபந்த பாஷைஹி ந முக்தஹா நான் ஒரு வார்த்தை போட்டுறறாங்க ந அன்யேஹே நான் என்ன அர்த்தம் இந்த பந்த பாசங்கள் இந்த பந்தத்திலிருந்து விமுக்தி ஆனது ஏற்படாது புரியறதா அப்போ இவ்ளோ கிளாஸ் கேட்டும் சீரியஸா இந்த விஷயத்தில் இதை இன்டர்னலைஸ் பண்றதுக்கும் அறிவை ஊற வைத்து ஒருங்கிணைக்கப்படுறதுக்கான முயற்சி எடுக்கவில்லை என்றால் வேதாந்தம் பல அறிவு போல அதுவும் ஒரு நாலேஜா இருந்து அதுவும் அப்படியே போகிவிடும் பந்த முக்தி ஏற்படாது மோட்சமானது ஏற்படாது அதனால என்ன இங்க அபரோக்ஷ ஞானம்னு தத்துவபோதத்தை படிச்சோம் இது என்ன பத்தி சொல்றது என்னுடைய அறிவினால் நான் என்னை தவறா கருதி இருக்கேன் இல்லையா அது பந்தம் அது நிவர்த்தி ஆகிறது இவ்ளோ சீரியஸான விஷயம் இது அதனால என்ன மிஸ் பண்ணிட வேண்டாம் சமாஹிதாஹே சிதாத்மனி தொடர்ந்து இந்த அபியாசத்தை பண்ணு இந்த நிதித்யாசனத்தை பண்ணு சவண மனத்தை தீவிரமாக பண்ணு எல்லா வேலைகளும் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோமோ சாஸ்திர விஷயம் சாஸ்திர சிரவணம் சாஸ்திர மனநம் நிதித்யாசனம் எல்லாவற்றையும் ப்ரையாரிட்டைஸ் முக்கியமாக கொடுக்கணும் இதற்கு அவ்வளோ பண்ணுறதுக்கான சக்தி எங்கே கிடைக்கும் நமக்கு எப்படி பண்ணணும் அப்பா முட்டிண்டு கதறிண்டு கட்டிண்டு அழுது அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணணும் பக்தி எவ்வளோ தீவிரமாக பண்ண வேண்டும் பக்தி நமக்கு சொல்லி கொடுக்கணுமா தேவையே இல்லை ஆல்ரெடி சமய வாழ்க்கையில் தீவிரமாக பண்ணிட்டு இருக்கோம் இந்த விஷயத்திற்காக பண்ணோம்னா மிச்சதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்கிறது அப்போது எந்த ஈஸ்வர தியானம் எந்த ஈஸ்வர பக்தி ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறதோ எல்லாவற்றிலும் ஈஸ்வரனை ரெக்கக்னைஸ் பண்ணி மொத்த சமய வாழ்க்கையை நன்கு புரிவது மூலியமாக இதை லட்சியமாக பொருத்தப்படுகிறது இந்த லட்சியத்திற்கு தொடர்ந்து போகிறதுக்கான ஃபியூயல் பகவான் பக்தி சிரவண மரணமும் பக்தி தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நிதித்யாசனம் மகாபக்தி 12வது அத்தியாயம் நல்லா படித்தோம் இல்லையா அதை வந்து ஜாக்கிரதையா நம்ம புரிஞ்சுட்டு இங்க பண்ணணும் அதனால அந்நேகே பாரோக்ஷ கதா அபிதாயினஹா சும்மா கேட்டுட்டு பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போகக்கூடிய விஷயம் இல்லை இதை ஒருங்கிணைக்கப்படணும் என்ன பத்தி சொல்றது நான் அப்படிங்கிற விஷயத்தில் தீவிரமாக இது பண்ணி தொடர்ந்து இந்த விஷயத்தை கேட்டு கேட்டு இதை பண்ண வேண்டும் என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம் சாய்ஸ் கிடையாதானா நம்மளே நம்ம வழிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கான பிரயத்தனை பண்ணியே தீர வேண்டும் இப்படியெல்லாம் இதற்கு உள்ளர்த்தமாக சொல்லப்படுகிறது 387 उपाधि भेदात् स्वयमेव भिद्यते चोपाद्यपोहे स्वयमेव केवलः तस्मादुपादेर्विलयाय विद्यात् विलयाय विद्वान् वसेत् सदा कल्पसमाधिनिष्ठया एक्सलेंट இங்க என்ன சொல்றார் அப்படினா என்ன பலவிதமான पर्सனாலிட்டி இருக்குது நமக்கு இன்டிவிஜுவாலிட்டினு சொல்வோம் இல்லையா நான் இப்படிப்பட்டவன் நான் தந்தை நான் சிஓ நான் பிரான்ச் மேனேஜர் நான் ஜெனரல் மேனேஜர் ना सीएफओ नान पिल्लै नान मनेवी नान ताय नान ताता नान पाटी इप्पडी एल्ला पल विधान संबंधंगल पल विधान उरवगल पल विधान इंडिविजुअलिटी इरुक्कु नान इप्पडिप्पट्टवन ऐ एम द सो एंड सो ऐ एम द सो एंड सो इल्लैया नान गुंडु नान वोल्ली नान कुट्टै नान नट्टै இப்படியெல்லாம் சொல்லுவது எதை குறிப்பிடுறது நான் என்கிற விஷயத்தை குறிப்பிடுறது இதெல்லாம் எதை வைத்து கூறுகிறோம் இல்லையா ஸ்தூல சரீரத்தை வைத்து கூறுகிறோம் நான் கோபி நான் காமி இல்லையா எனக்கு இது பிடித்தமானது அது பிடிக்குமானது இதெல்லாம் எதை வச்சு சொல்றோம் சூக்ஷ்ம சரீரத்தை வச்சு நான் புத்திசாலி இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தை வைத்து குறிப்பிடுறோம் அதுக்கப்புறம் என்ன எனக்கு இது தெரியல
இதெல்லாம் காரண சரீரத்தை வைத்து என் அடையாளம் கொள்கிறேன் இல்லையா அப்போ ஸ்தூல சரீர ஐடென்டிஃபிகேஷன் சூக்ஷ்ம சரீர ஐடென்டிஃபிகேஷன் அப்புறம் காரண சரீர ஐடென்டிஃபிகேஷன் இது எல்லாமே எப்படி இருக்கிறது இது எல்லாம் வாசனாமயமாக இருக்கிறது இதெல்லாம் என்னுடைய குணங்களாக அமையிறது என்ன வந்து இப்படிப்பட்டவன் என்று ஒரு விஷயத்தை ஒரு இடத்தில் ஒரு விஷயத்திற்கு பொருட்டு காட்டுறது நான் எப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவனா நான் யாரு நான் யாரு இல்லையா அப்போ இந்த ஆத்ம சைதன்யத்திற்கு குணம் உண்டோ ஆத்மா குண்டா ஒல்லியா ஆத்மா காமியா குரோதியா ஆத்மாக்கு அறியாமை இதெல்லாம் உண்டா இல்லையா அப்போ நான் நான் என்று இப்படி எல்லாம் குறிப்பிடுறேனே இல்லையா இதெல்லாம் எதனால ஏற்படுறதுனா உபாதி பேதாத் அப்ப என்னுடைய பர்சனாலிட்டி எல்லாம் குறிப்பிடுறேன் இல்லையா நான் எப்படிப்பட்டவன் என்ன பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது அப்படி பண்ணிக்கணும் எல்லா விதமான குணம் எல்லாம் குறிப்பிடுறது இந்த சரீர த்ரயத்தை குறிப்பிடுறது இது சரீர த்ரயத்தை உபாதி இல்லையா இது இந்த உபாதியினால் என்ன ஆயிடுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சரீரம் ஒரு ஒரு விதமான மனசு இருப்பதனால ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக யுனீக்காக இருக்கின்றோம் இல்லையா இந்த ஃபிங்கர் பிரிண்டே இப்போ இப்போ இந்த செகண்ட் பறக்கக்கூடிய குழந்தைக்கு இவ்வளோ பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட் அந்த குழந்தைக்கு இருக்காது இல்லையா அப்போது இதெல்லாம் என்ன பண்ணுறது இது எல்லாம் உபாதியினால் இருக்கிறது இது எல்லாம் என்னுடைய குணமோ என்னுடைய விஷயமோ கிடையாது இல்லையா அப்படின்னு பலவிதமான உபாதியினால் இது பலவிதமான குணமாக இருக்கிறது நான் அதையெல்லாம் நான் கிடையாது உபாதி அப்போஹே அப்போது உபாதி அப்போஹே எப்படி வந்து உபாதி நீக்கின பிறகு இந்த உபாதி இல்லாத காலத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் தூக்கத்தில் யார் யார் சீஃப் மினிஸ்டர் யார் பியூனு இல்லையா தூங்குகிற காலத்தில் தூக்கத்தில் ஒன்றும் தெரியாது எல்லாமே ஒடுங்கி விடுறது அப்போனா என்டையர் உபாதி அங்கே ரிசால்வ் ஆகிறதுன்னு அர்த்தம் இல்லையா அதே போல தான் சமாதியில் கூட சமாதியில் என்ன ஆறுது இந்த உபாதி பேதங்கள் ஏற்பட்டது இல்லையா இது எல்லாமே ஒடுங்கியாவாறு இது எல்லாமே ரிசால்வ் ஆன விஷயத்தில் அந்த நிலையில் அப்படிப்பட்ட விஷயத்தில் அப்போனா என்ன ஆறுது சமாதி நிலையில் இந்த சமாதி அபியாசம் எப்படி பண்ணணும் நான் எந்த சோ என் சோ நான் இப்படி இருக்கேன் எனக்கு இது இருக்கிறது நான் அது நீ அது என்னுடைய எல்லா ரிலேஷன்ஸு என்னுடைய எல்லா விதமான ரோல்ஸ் பர்சனாலிட்டி எல்லாவற்றையும் எப்படி இது எல்லாம் உபாதி விஷயம் என்று கருதி அதை டெலிபரேட்டாக ட்ராப் பண்ண வேண்டும் திரிபுட்டி ரஹிதா திரிபுட்டி இல்லாமல் விலாப்பிய பிரவிலாப்பியன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் சைத்தன்யம் ஆத்மா சர்வாத்மகான்னு கிளைம் பண்ணிட்டா இல்லையா அதுதான் என்னுடைய நேச்சர்னு தெல்ல தெளிவாக எனக்கு சிரவண மன்னனத்தில் முடிவாக இருக்கு இல்லையா அப்போது நான் சோ இன் சோ அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி இப்படி பர்சனாலிட்டி எல்லாம் ஏற்படுறது இது எல்லாவற்றையும் இது எல்லாவற்றையும் ஒடுக்கி இது எல்லாம் உபாதி அப்போஹே இது எல்லாவற்றையும் இந்த பர்சனாலிட்டி எல்லாத்தையும் நீக்கி விட்டுட்டு அகண்டாகார விருத்திஹி அதே விஷயத்தில் மனதை செலுத்துவாயாக இல்லையா அப்போது இந்த என்ன நான் இந்த சைத்தன்ய பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கணும் அது சமாதி ஆகணும் அந்த விஷயத்தில் சமாதி கொள்ளணும் ஸ்வயம் ஏவ கேவலஹா நான் எப்படிப்பட்டவன் கேவலனா தமிழ் கேவலம் இல்லை கேவலம்னா எந்த குணங்கள் எந்த உபாதிக்கும் உட்படாத எல்லா குணத்திலேருந்து விடுபட்டவன் கேவல சைத்தன்யம் நிர்குணஸ்வரூபம் ஸ்வயம் ஏவ எந்த அட்ரிபியூட்டும் எந்த குணமும் எனக்கு கிடையாது நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த காலத்தில் இருந்து கொண்டு அப்படி எந்த வரையறைக்கும் உட்படாதவன் நான் எந்த ஆக்காரமற்றவன் நான் தஸ்மாத் வித்வான் அதனால் வித்வான் யார் வித்வான் யார் ஸ்ரவண மனநத்தை நன்கு புரிந்து என்ன இந்த நிதித்தியாசனம் அப்படிங்கிற விஷயத்தை மேற்கொண்டு அதில் சமாதி அபியாசத்தை மேற்கொண்டிருக்கின்றானோ அப்படிப்பட்ட வித்வான் என்ன பண்ண வேண்டும் உபாதி விலையாய உபாதேகே விலையாய இந்த உபாதினால் ஏற்படக்கூடிய பலவிதமான இந்த இண்டிவிஜுவாலிட்டி பர்சனாலிட்டி இது எல்லாம் அகங்கார மமக்காரன்னு பார்த்துட்டோம் அதே விஷயத்தை இங்கே உபாதி பேதா உபாதி பித்தியதே உபாதி விலையாக இந்த உபாதி விஷயத்திலேருந்து விடுபடுறதுக்கு இதுலேருந்து விட்ரா பண்ணுறதுக்கு என்ன தஸ்மாத் வித்வான் சதாவசேத
இயல்பாக ஸ்பான்டேனியஸா நான் எம் த சோ அண்ட் சோன்னு ஒரு பர்சனாலிட்டியை கொண்டு வந்து அதில் எல்லா உரையாடி அதே நான் நினைத்து கொண்டிருக்கேன் இல்லையா ஸ்பான்டேனியஸா அந்த வாசனா அதை நீக்குவதற்காக அதை க்ஷீணம் பண்ணுவதற்காக சதாவசேத்து சதாவசேத்து ஒரு எல்லா நேரத்திலையும் எப்பொழுதுமே ஒரே இடத்தில் இருப்பிடம் இருக்கணும் எதில் எப்படி சதாவசேத்து எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் அகல்பயா சமாதி நிஷ்டையா அகல்பயா அகல்பயானா நிர்விகல்பயா நிர்விகல்பக சமாதியில் வசித்தீரு அல்லது நிர்விகல்பக சமாதியில் தொடர்ந்து இருக்கணும் நிர்விகல்பக சமாதியை சமாதி குரு சமாதி அபியாசா குரு சதா வசேத்து எது அகம் மம அப்படிங்கிற வாசனாங்கிறது எடுத்து சொல்கிறாரோ அதே விஷயத்தை எப்படி சொல்கிறாருங்க உபாதி பேத விஷயத்தினால இண்டிவிஜுவாலிட்டி ஈகோ இதெல்லாம் நமக்கு வாசனாமயமாக அது விபரீதமாக வருகிறது அதுலேருந்து விடுபடுறதுக்கு நிரந்தரமாக இங்கே சதாவசேத்து நான் கேவல சைத்தன்யம் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் அதை சமாதி விருத்தியாக சூக்ஷ்ம விருத்தியாக கொண்டு அதில் சதாவசேத் அதிலேயே தொடர்ந்து இருப்பது மூலியமாக நிதித்தியாசனம் அல்லது முக்கியமாக இங்கே நிதித்தியாசன முறையில் சமாதி சொல்லப்படுறது இல்லையா அங்கே அப்படியே பிளாங்காக கண்ண மூடின்னு ஒன்றுமே இல்லாமல் உட்கார்றது இல்லை எண்ணங்கள் ஓட்டங்களோடைய அகண்டாக்கார விருத்தி இருக்கணும் அகண்டமான எண்ணங்கள் ஓட்டம் இருக்கணும் அது எப்படிப்பட்ட ஓட்டம் அகம் பிரம்மாஸ்மி அகம் பூர்ணஹா அகம் நித்யா அகம் சர்வாத்மபாவா இதே விஷயம் தொடர்ந்து இருந்திருக்கின்ற விஷயமாக இருக்கணும் புரியறதா அதனால் அப்படிப்பட்ட விஷயம் எல்லாவற்றையும் இதனால் என்ன ஆகிடுறது எல்லா உபாதி விஷயங்கள் டிஸ்மிஸ் ஆகப்படுகிறது நீக்கப்படுகிறது எது சம்சாரத்தை விபரீத பாவனாவை சம்சார பாவனாவை உற்பத்தி பண்ணுறதோ அனித்தியமான இங்கே என்ன எல்லா விதமான பர்சனாலிட்டி வந்து போகக்கூடிய விஷயம் என்னுடைய உண்மையான தன்மை கிடையாது அதற்கு எல்லா விதமான ரோல்ஸு இப்படிப்பட்ட ரோலு தா அப்பா தாத்தா அம்மா அப்பா அத்தையும் பேர் இந்த ஆஃபீஸில் வேலை இது எல்லாமே என்னது பிராரப்தத்தினால் ஏற்படக்கூடிய விஷயம் நான் அது கிடையாது அப்படிங்கிற அறிவுடன் அந்த அறிவை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து என்னுடைய சொரூபத்தை நிலைத்து இருப்பது மூலியமாக இந்த உபாதி முக்கியமாக அதிலேருந்து ஏற்படக்கூடிய இந்த சரீரம் அகம் என்கிற பாவனா மனசு அகம் என்கிற பாவனா முழுமையாக நீக்கப்படுகிறது அதனால் என்ன சமாதி பண்ணு சமாதியில் இரு அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறார் 358 எடுத்தா இருக்கா இருக்க சதிசக்தோ நரோ யாதி சத்பாவம் ஹேக நிஷ்டயா கீட்டகோ பிரமரம் தியாயன் பிரமரத்வாய கல்பதே அப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா எந்த எந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம அதிகமாக எண்ணங்களை எண்ண ஓட்டங்களை மனசு எங்கே உருண்டுகிடுறதோ அதே விஷயம் என்ன ஆகிடுறது என்னுடைய பர்சனாலிட்டியாக ஆகிடுறது இல்லையா அதே விஷயத்தை நினச்சிண்டு அதே விஷயமாக பண்ணிட்டு இருந்தால் அதுவாகவே ஆகிவிடுறோம் இல்லையா அறி நட உட பாவனை எல்லாமே அப்படி ஆகிறது இது சாதாரணமான விஷயம் அப்போது ஜென்ரலாக எல்லா விவகாரத்திலையும் ஏதாவது ஒரு ரோல் இல்லையா நான் குடும்ப தலைவன் நான் ஜிஎம் இல்லையா நான் வந்து ரிட்டையர்டு ஏஜிஎம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் அதை பிடிச்சின்னு இருப்போம் ரிட்டையர்டு ஏஜிஎம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் அப்புறம் இப்போல்லாம் எப்படி இருக்குது ரிட்டையர் ஆனவெல்லாம் என்ன பண்ணுறான் நான் இதற்கு செக்ரட்டரி அசோசியேஷன் செக்ரட்டரி அசோசியேஷன் பிரசிடெண்ட்டு இப்படி பல விதமான விஷயங்கள் இது எல்லாம் ரோல்ஸு எல்லாம் தப்பு சொல்லலை இது எதுவுமே வந்து குறைவாக சொல்ல இது எல்லாமே கண்டிப்பாக தேவை இது எல்லாமே எப்படி இருக்கிறது நமக்கு இது எல்லாம் வேஷமாக இருக்கிறதா இல்லையா இது எல்லாம் எனக்கு வேஷமாக இருக்கிறதா இது எல்லாம் எனக்கு எப்படி இருக்கிறது இல்லைனா இது எல்லாம் எனக்கு நானாக இருக்கிறதா எது பிரைமரி எது செகண்டரி ஆத்மான்னு சொல்கிற எல்லாம் கரெக்டு
அது எப்படி தான் தெரியல. அப்பனா என்ன அர்த்தம், ஆத்மாங்கிறது என்னுடைய நேச்சர் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அது செகண்டரி. ஆத்மா செகண்டரி, பிரைமரி வந்து நான் செகண்டரி. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது வேதாந்த விஷயம் என்ன சொல்கிறது, உன்னுடைய ஸ்வரூபமானது என்னது, பிரம்ம அகம். அதுதான் உன்னுடைய நேச்சர். மிச்சது எல்லாமே, மிச்சது எல்லாம் நான் அப்படின்னு எதை குறிப்பிடுறாயோ அது எல்லாம் என்னது, வேஷமே. அப்போது அந்த அப்படிப்பட்ட வாசனா, அப்படிப்பட்ட விபரீத பாவனாவை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து ஒரே விஷயத்தை பற்றி நினச்சின்று, தொடர்ந்து ஒன்றை பற்றியே நினச்சின்று. அந்த ஒன்றை பற்றிங்கிறது என்ன பற்றி, ஒன்றை பற்றிங்கிறது வந்து அகம், அந்த பிரம்மஸ்வரூபம், நான் அந்த லட்சியார்த்தம் எதை கூறியிருக்கிறதோ, எது வேதம் குறிப்பிடுறதோ, எது அறிவு கொடுக்கறதோ இல்லையா, எந்த அறிவை நம்ம அடைந்தோமோ, நான் யார் அப்படின்னு, அந்த அறிவில் அதையே நினைத்து கொண்டிரு, அதிலேயே மனசை ஈடுபடுத்து அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. அதனால் என்ன, சதி சக்தா நரோ யாதி இல்லையா, எதில் அதிகமாக பற்றுக்கொள்கிறோமோ அந்த விஷயமாகவே இருந்து, அதுவாகவே இருந்து அதே நினைப்பாக அப்படியே இருப்போம் இல்லையா. இன்னொன்று, மனசு என்னாகிறது, அதே விஷயத்தில் ஈடுபட்டு அது எந்த அளவுக்கு போயிடுறது, அது சூக்ஷ்ம விருத்தியாக ஆகிவிடுறது இல்லையா. அதனால் என்ன, எங்கே வந்து நீ அட்டாச்மெண்ட் வைக்கணும், சக்தா ஹே நரஹா சக்தா, எங்கே அட்டாச்மெண்ட் வைக்கணும், சதிஹி, சதிஹினா சத் பிரம்மணி, பிரம்ம வஸ்து, அந்த ஸ்வரூபம் எது பிரம்மன்னு கூறிப்படுறதோ, எது நான் உண்மையாக சொல்லப்படுறதோ, அந்த விஷயத்தில் பற்றுக்கொள் இல்லையா. சத்பாவம் யாதி, அப்படி பண்ணுவதனால என்ன அப்படின்னா, பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மவித் ஆப்னோதி பரம் இல்லையா. அப்போ அது அகம் பிரம்மன் அப்படிங்கிற விஷயத்தில் தொடர்ந்து ஈடுபடுவதனால, அதே விஷயத்தை தியானிப்பதனால, அதே விஷயத்தை திருப்பி திருப்பி கலைய ரீகலெக்ட் பண்ணுவதனால, அது என்னுடைய ஸ்வரூபங்கிற விஷயம் நிச்சயமாக வாசனாமயமாக சத்வாசனா ஏற்படுறதுனால, அகம் பிரம்ம, எனக்கு அகம் நித்திய முக்தகா அப்படின்னு தெல்ல தெளிவாக பிரம்மனிஷ்டனாவாய். அதற்கு என்ன உதாரணம் கொடுக்குறார் அப்படின்னா, குளவி உதாரணம் கொடுக்குறார். குளவி என்ன பண்ணும், குளவி தெரியுமா, வாஸ்ப் இல்லையா, அது என்ன பண்ணுறது அப்படின்னா, என்ன ஒரு அதோடைய சாப்பாடை, ஒரு ஒரு புழு, புழு வந்து கொண்டு வந்து நெட்டில் வச்சுக்குமா எங்கே வச்சுக்கும் தெரில, அது என்ன பண்ணுன்னா, ஒரு விதமான புழுவை கொட்டுறது இல்லையா, அது கொட்டுறது மூலியமாக என்ன, அந்த புழுக்கு வந்து என்ன, அந்த கூடுலேருந்து வெளியில் வரத்துக்கும் எங்கேயுமே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா வெளில வந்தோன்னே டக்குன்னு கொட்டிடும். அப்போது அந்த புழுவோடைய நிலை என்ன, எப்படி இருக்கும், புழுவோடைய பயோகிராஃபி, புழுவின் கதை என்ன பண்ணுறது, அந்த புழு எப்பெல்லாம் வெளியில் வருதோ டொக்குன்னு ஒரு கொட்டு வாங்கிறது குழவிலேருந்து, குழவிக்கிட்டேருந்து. அப்போ என்னாகும், கொட்டு வாங்கி 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 என்னாகும், எப்போ இந்த குழவி என்ன கொட்ட போகிறதோ, பிரமரான குழவி, கிரீட்டகான புழு, கீட்டகா, கீட்டகான புழு. அப்போ எப்போ இந்த புழு 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 என்ன நினைக்கிறதா, எப்போ இதை கொட்டுமோ, எப்போ கொட்டுமோ அப்படின்னு, என்ன எந்நேரமும் கீட்டகா பிரமரம் தியாயா, எப்படி வந்து இந்த புழுவானது பிரமர அல்லது இந்த குழவி பற்றியே நினைத்து கொண்டு இருக்கிறதோ, அதனால் என்னாகும் தெரியுமா, அது கொட்டி கொட்டி அது வந்து குழவியே நினைத்து கொண்டு இருக்கிறதுனால அந்த புழு எப்படி ஆகிடுறது, குழவியாகவே மாறிவிடுகிறது, குழவியாக ஆகிடுது. அந்த உதாரணத்தை கொடுக்குறாரு இல்லை, பிரம்மரத்வாத் கல் கலைய கல்பயதே, எப்படி அந்த குழவி வந்து எப்பொழுதுமே, எப்படி அந்த புழு குழவி பற்றின எண்ணமாகவே எப்பொழுதுமே இருக்கிறதோ, அப்படி சதா பிரம்மணி சக்தா நரஹா சத்பாவம் ஏகனிஷ்டையா, அப்படி அந்த புழு இதே நினைப்பாக இருப்பது போல், ஏகனிஷ்டையா நீ வந்து சமாதி அபியாசம் பண்ணு, அந்த அபியாசத்தில் என்ன சொல்கிறது, சமாதி அபியாசம் எதை கூட, ஏகனிஷ்டையா இதே விஷயமாக சமாதி பண்ணு, எது சத்பாவம் யாதி, எது நீ பிரம்மன், பிரம்மனாக இருக்கின்றாய் அப்படின்னு உணர்வதற்கு, அந்த பிரம்மனிஷ்டை ஏற்படுறதுக்கு சத்பாவம் யாதி. அதே விஷயத்தை 359 எக்ஸ்பேண்ட் பண்ணுறார்.
क्रियांतरा शक्तिमपास्य कीटकः ध्यायन्नलित्वं ह्यलिभावमृच्छति तथैव योगी परमात्मतत्त्वम् ध्यात्वा समायाति तदेकनिष्ठया तदेकनिष्ठया समाधि निर्विकल्पक समाधि निर्विकल्पक समाधि समाधि अभ्यासम पन्रे लिया समाधि अभ्यासम करो समाधि पन्ने समाधि समाधि ने सोल्ला पड़ रहे इन्ना दे कीटकहा अपास्य इल्लिया यदि कीटकहा कीटकहा इन्ना पन्र दे अभी ना यप्पा वैली ला पोला यदि कीटकहा पुरु अंद पुरु इन्ना इरके पो पुरु इन्ना इरते पो என்ன அது கொட்டு வாங்கி 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 அது எங்கே போகணும் என்ன பண்ணணும் தான் எங்கேருந்து வந்தது எங்கே இருக்கும் இந்த நினப்பெல்லாம் போய் என்ன இந்த நினப்பு எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி அபாஸ்ய அபாஸ்யனா எல்லா விதமான எண்ணங்கள் அதோடைய எல்லாம் என்னெல்லாம் அந்த புழுக்கு எப்படிலாம் ஆக்டிவிட்டிலாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் விட்டு விட்டு அசக்தி கிரியாந்தராக இப்போது எதிலெல்லாம் அந்த புழுக்கு எதிலெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கிறதோ அதில் என்ன எதெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இயல்பாக எதெல்லாம் செய்யுமோ இது எல்லாவற்றையும் அபாஸ்ய விட்டு விட்டு புரியுறதா இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரே நினைப்பாக ஒரே விஷயமாக இருக்கின்றது என்னது பிரமர தியாயா பிரமர தியானம் பிரமரன என்னது பிரமரன என்னது குளவி அதே விஷயமாக இருக்கிறதே என்ன எப்படி சொல்கிறார் அது ஹெலித்வம் தியாயன் ஹெலித்வம்னா இங்கே வாஸ் பல்லது அந்த குளவி இதை வந்து பிரம்மரஹான்னு சொல்லப்பட்டதோ அதனால் என்னது ஹெலிபாவ ஹெலிபாவ மிருச்சதி அதனால் என்ன ஆயிடுறது அந்த குளவி எப்படி இருக்கிறதோ அதே போல் இதுவும் ஆகிவிடுறது இந்த எக்ஸாம்பிளை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப லிமிட்டடாக இந்த உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியா எப்படி அந்த புழுவானது ஒரே விஷயத்தின் மேல் சிந்தனையாக இருந்து அதே நினைப்பாக அதே விஷயத்தில் சமாதி கொண்டு அதுவாகவே ஆகிவிடுகிறதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அந்த பேட்டனை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அதே போல் என்ன சொல்கிறாருங்க சதி சக்தா நரோ யாத்தி சத்பாவம் ஏக நிஷ்டையா இல்லையா இதில் பற்று சத்பாவம் இந்த பிரம்ம விஷயத்தில் சத்பிரம்மத்தில் நீ வந்து மனதை பொருத்தி அதில் பற்று கொண்டு அதுவாகவே ஆகிறது அதே எப்படி வந்து இந்த புழுவானது செய்யப்பட்டதோ ததா ஏவ யோகி ரெண்டு ஸ்லோகத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் ததா ஏவ யோகி இந்த நிதித்யாசகன் இந்த சமாதி பண்ணுறக்கூடியவன் பரமாத்ம தத்துவம் தியாத்வா பரமாத்ம தத்துவம்னா இங்கே என்ன சொல்லிவிடுறது எது பிரம்மன்னு சொல்லித்தோ இல்லையா எது சர்வாத்ம பாவகான்னு சொல்லியிருக்கோ இது எல்லாவற்றையும் இங்கே வந்து எப்படி சொல்கிறது பரமாத்ம தத்துவம் எது பரமாத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் அகம் பிரம்ம அஸ்மி இல்லையா அகம் பூர்ணகா அஸ்மி அந்த விஷயத்தில் தியானித்து கொண்டு சமாயாதி சமாயத்தன அதுவாகவே ஆகிவிடு அப்படின்னு கோட்ஸில் மாறுறதோ ஆகிறதோ இல்லை இங்கே பிரம்ம வேத பிரம்மைவ பவதி நான் பிரம்மன் அப்படிங்கிற ஸ்வரூபம் தெரியாமல் இருந்தது இப்போது தெல்ல தெளிவாக நான்கிற சொல்லுக்கு பிரம்ம நிஷ்டா இது அர்த்தா அதனால் தது ஏக நிஷ்டையா சமாதி பண்ண சமாதி குரு சமாதி குரு எப்படி என் சமாதியில் அகண்டாகார விருத்தின்னு சொன்னோம் சூக்ஷ்ம விருத்தின்னு சொல்கிறோம் என்னது ஒரே விஷயம் என்னது அகம் ஷப்த அர்த்தா அகம் ஷப்த ஜானஹா அகம் ஷப்த தியானஹா இதே விஷயம் பண்ணிட்டு இருந்ததுனால எல்லா விதமான விபரீத பாவனா நீங்கி விடுறது அடைந்த ஞானம் நமக்கு ஸ்பான்டேனியஸாக எப்பொழுதுமே அவைலபிளாக அது ஞான பலனாக நமக்கு ஏற்படுறது ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஹரி ஓம்